ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நாகர்கோவில் ஆசாரி பழத்தில் உள்ள விஐபி கார்டன் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீட்டோட இப்போது ரூஃப் லெவல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வீட்டோட கார்போர்ச் ஏரியா, ஒரு பெரிய எக்ஸ்யூவி கார் விடுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான கார்போர்ச். இதோட லெவல் வந்து வீட்டோட ஃப்ளோர் லெவல்லேருந்து 8 அடி ரூஃப் ஹைட் இருக்கும். ஹைட் வேரியேஷனுக்காக கொஞ்சம் டவுன் பண்ணி பண்ணியிருக்கோம். இதில் பீம் எதுவுமே கீழே தெரியாது, பீம் எல்லாமே மேலே தான் போட்டிருக்கோம். கீழே பீம் தெரியாததுனால கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இதில் ஒரு எலிவேஷன் பர்பஸ்க்காக இதில் ஒரு செவரியன் கட்டி எடுக்கணும். ஆரஞ்சில் இருக்குது, ஆனால் கீழே வந்து 9 இன்ச் வால் இருக்குது. எனக்கு இதை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு கீழே இருந்தே ஆரஞ்சில் கட்டி எடுக்கணும். இது ஒரு சின்ன கரெக்ஷன், டிசைனுக்காக இதை ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரூஃப் பீமுக்கு தேவையான கம்பி கொஞ்சம் கிராங்க் பண்ணிகிட்ருக்காங்க, கிராங்க் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் இது எப்படி கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு. அந்த கிராங்க் வந்து காலத்துக்குள்ளே போகிறது மாதிரி கிராங்க் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல் பெண்ட் பண்ணியிருக்கு, ஓகே, நீட்டாக இருக்குது. சைடு ஷட்டரிங் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கேன். வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். மெயின் டோர், இது வீட்டோட ஹால் ஏரியா. 11x16 சைஸில் இருக்குது. இது வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கார்டன் செட்டப் பண்ணியிருக்கோம். அது அந்த பெரிய ஜன்னல் மாதிரி இருக்குது, இதில் ஒரு பெரிய கிளாஸ் வரும், ஃபிக்ஸட் கிளாஸ் அந்த மாதிரி. அப்புடின்னா ஹால்லேருந்து அந்த கார்டனை பார்க்குறது மாதிரிப்பட்ட ஒரு செட்டப் இது. ஓடிஎஸ் இதோட ரூஃபும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஃபினிஷிங் ஆகும். ஓகே, இது வீடு ஒரு 2 லெவலில் இருக்குது. ஹால் 1 லெவல், கிச்சன் 1 லெவலில் இருக்கும். அப்படி டபுள் லெவலில் வீடு பண்ணியிருக்கோம். வாங்க இனி மேலே போகலாம். இந்த லேண்டிங் ஏரியாலுமே கொஞ்சம் ஒரு சின்ன பிளான்ஸ் வைக்கிற மாதிரிப்பட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஷட்டரிங் ஒர்க் ஒரு 90% கம்ப்ளீட் ஆகிருக்கு. எனக்கு இதில் கொஞ்சம் ஷீட் போட வேண்டியது இருக்குது. சைடு ஷட்டரிங் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க, இதுலேயும் கொஞ்சம் ஷீட் போடணும். அவ்வளோதான், பேலன்ஸ் எல்லா ஒர்க்கும் ஏதேசம் உள்ள ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. ஷட்டரிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன பிறகு கொஞ்சம் உள்ள டஸ்டெல்லாம் இருக்கும், ஏன்னா அந்த ஷட்டரிங் பண்ண தூசிகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் அந்த ஓடிஎஸ் பாருங்கள், இது மேலே போய் தான் நம்மளுக்கு இது க்ளோஸ்ட் ஆகும். இந்த ஏரியா கூட இந்த இது ஒரு பெட்ரூம், அதாவது இந்த பெட்ரூம்லேருந்து இது ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட் மாதிரி, ஒரு சின்ன பால்கனி மாதிரி அதில் பண்ணியிருக்கோம். அந்த கீழே தெரியாமல் இருந்த பீம் இன்னும் மேலே போட்டிருக்கோம். இதில் ஒரு இந்த பெட்ரூமுக்கான டாய்லெட் ஏரியா இது. இது மாதிரி தான் இது கிராங்க் பண்ணி போடணும் இந்த கம்பிகளை. இன்னும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் தொடங்குற அளவு செக் பண்ணுறதுக்காக மேலே கம்பியை வச்சுருக்காங்க. கிராங்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். இது கீழே உள்ள பெட்ரூமோட ஒரு 1.5 அடி எக்ஸ்ட்ரா கூடுதல் வரும், அதாவது இந்த சவர்லேருந்து ஒரு 2 அடி வழியாக 9 இன்ச் சவர் போக ஒரு 1.5 அடி எக்ஸ்ட்ரா இந்த பெட்ரூம் அதிகமாக இருக்கும், கீழே விட பெட்ரூமை விட மேலே உள்ள பெட்ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இந்த வீட்டோட கம்பி வேலை முடிஞ்சதும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கம்பி கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரிப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா புதுமையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.